ஆறாம் வகுப்பு இயல் ஒன்று பின்னங்கள் பின்னங்கள் என்றால் என்ன அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்பதெல்லாம் ஓரளவு நன்றாக தெரியும் பின்னங்களை பொறுத்தவரை நம்மை அறியாமலேயே நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வருகின்றோம் ஏற்கனவே நான் கூறியது போல கணக்கு என்பது நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு செயல் ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து வெளியில் வரும் வரை ஒரு கணக்கீடு தேவைப்படுகிறது வெளியில் வந்த பிறகு அதனுடைய வாழ்நாள் முழுவதும் கணக்கு தேவைப்படுகிறது அதுபோல் பின்னங்கள் என்பது வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் நம்மை அறியாமலேயே நாம் பயன்படுத்தி வருகின்றோம் இந்த இயலில் பின்னங்களை பற்றி நாம் என்ன தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் என்பதை பற்றி பார்ப்போம் பின்னங்களை பற்றி அறிமுகம் பின்னங்கள் என்றால் என்ன அதனுடைய செயல்பாடுகள் எங்கெல்லாம் பயன்படுகிறது அதை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் வேற்றின பின்னங்களை ஒப்பிடுதல் பின்னங்களை பொறுத்தவரை நிறைய வகைகள் நாம் பார்த்துருக்கோம் பின்னம் தகா பின்னம் கலப்பு பின்னம் இதுபோன்ற பின்னங்களை எல்லாம் முந்தைய வகுப்பில் நாம் படித்திருந்தாலும் இந்த வகுப்பில் பின்னங்களுடைய வேற்றின பின்னங்கள் ஓரின பின்னங்கள் வேற்றின பின்னங்கள் இதனுடைய கம்பாரிசன் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து வேற்றின பின்னங்களை கூட்டல் கழித்தல் செயல்பாடுகள் ஒவ்வொரு செயல்பாடுகளுமே இந்த பின்னமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலில் நாம் பார்க்க இருப்பது பின்னங்கள் என்றால் என்ன பின்னம் என்பது ஒரு முழு பொருளை சம பகுதிகளாக பிரித்து அதில் ஒவ்வொரு பகுதியையும் பின்னம் என்கிறோம் தக்காளி இது ஒரு முழு பொருள் இதை சம பகுதிகளாக பிரிக்கிறோம் இது மாதிரி ஒரு முழு பொருளை சம பகுதிகளாக பிரித்து எடுப்பது பின்னம் அந்த பிரித்து எடுத்துடணும் எடுக்கும்போது எந்த ஒரு பகுதியை நான் சாப்பிடலாம் இல்லை ஒருத்தர் கொடுத்துடலாம் கொடுக்கும்போது அங்கு பின்ன அமைப்பு ஏற்படுகிறது அந்த சம பகுதிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதியை பின்னம் நம்ம அமைக்கிறோம் ஒரு பொருளின் மொத்த சம பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி பின்னம் எனலாம் வட்டமான ஒரு முழு வடிவம் இப்போ நான்கு சம பகுதிகளாக பிரிச்சிருக்கோம் நான்கு சம பகுதிகளாக பிரித்தால் மட்டும் பின்னம் கிடையாது பிரித்த பிறகு என்னது அதை தேர்ந்தெடுக்கிறோம் இதில் எத்தனை பகுதி என்னது சப்போஸ் இந்த ஒரு பகுதியை வெட்டி எடுக்கலாம் இல்லைன்னா இதை வந்து நிழல் இடலாம் இது மாதிரி அமைக்கக்கூடியது தான் பின் அமைப்பை ஏற்படுத்தக்கூடியது இப்போ அதே போல் இது ஒரு வட்டமான எட்டு சம பகுதிகளுடைய ஒரு அமைப்பு பாரு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இதில் மூன்று பகுதி வந்து கோடு போட்டிருக்குறோம் அதான் நிழலிடப்பட்ட பகுதின்னு சொல்லுவோம் இந்த மூன்று பகுதிகளை நம்ம எடுக்கிறோம் வெளியில் கொண்டு வந்துடுறோம் சரியா அப்போ மொத்த பகுதிகள் எத்தனை எட்டு அதில் மூன்று பகுதிகள் நிழலிடப்பட்ட பகுதிகள் அப்படின்னது எட்டில் மூன்று இதுதான் பின்னாமை பின் அமைப்பை எப்படி ஏற்படுத்துகிறீங்களா ஒரு முழு பொருளை சம பகுதிகளாக பிரிக்க தான் முக்கியம் ஒவ்வொரு பகுதினது டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது சமமான பகுதிகளாக இருக்கணும் அந்த சம பகுதிகளாக பிரித்து அதிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதியை பின் அமைப்பாக நாம் அமைக்கின்றோம் இதில் ஏற்கனவே இந்த பின் அமைப்பில் எது பகுதி எது தொகுதிங்கிறது நம்ம முந்தையவர்கள் படித்திருந்தாலும் கூட என்னது பகுதி நம்ம பாதம்னு ஞாபகம் வச்சுருப்போம் தொகுதினா தொப்பின்னு ஞாபகம் வச்சுருப்போம் அதே மாதிரி மூன்றுங்கிறது தொகுதி எட்டுங்கிறது பகுதி ஒரு பர்த்டே பார்ட்டி நம்ம வீட்டில் கொண்டாடுறோம் கொண்டாடமேனது இரண்டு நண்பர்கள் வர்றாங்க வரும்போது என்ன செய்வோம் நம்ம வட்ட வடிவமான கேக்கை சமமாக வெட்டுவோம் சம பகுதிகளாக வெட்டி அந்த கேக்கை பிரித்து கொடுப்போம் இப்போ ஒரு கேக்கை நான்கு சம பகுதிகளாக பிரிக்கிறோம் கேக் கேக்கு தமிழில் வந்து கட்டிகை இப்போ வந்து நாலு பகுதியாக கேக்கை பிரிக்கிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இதில் இந்த ஒரு பகுதியை எடுத்துடுறோம் யாருக்கே எடுத்து உனக்கு கொடுக்குறோம் அப்போ என்னது மொத்த பகுதிகள் நான்கு நான்கில் ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம் அப்போ நான்கில் ஒன்று பின் அமைப்பு அதே போல் இப்போ இன்னொரு கேட்க அது மூன்று பகுதிகளாக பிரிக்கிறோம் ஒன்று இரண்டு மூன்று அதே மாதிரி தான் மூன்று ஒரு பகுதி மட்டும் இருந்தது ஒருத்தருக்கு வழங்கிடுறோம் அப்போ இந்த மூன்றில் ஒன்று இதுதான் பின்னங்களுடைய அமைப்பு அதுபோல் அந்த படத்தை பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு சம பகுதிகளாகவும் இரண்டாவது படத்தில் ஐந்து சம பகுதிகளாகவும் பிரிச்சிருக்கிறோம் முதல் படத்தில் ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறோம் அப்போ நாலில் ஒன்று இரண்டாவது படத்தில் ஐந்தில் ஒன்று இதுதான் என்னது பின்னங்களுடைய அமைப்பு நிழலிடப்பட்ட பகுதிகளை பின்னமாக குறிப்பிடு இப்போ இந்த படத்தை பாரு ஒரு முக்கோணம் வரைஞ்சிருக்கிறாங்க முக்கோணத்தில் என்னது உள்ளுக்குள்ள நிறைய முக்கோணங்கள் இருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது முக்கோணங்கள் உள்ளடக்கிய ஒரு பெரிய முக்கோணம் அந்த ஒன்பது முக்கோணங்களில் மூன்று முக்கோணங்கள் நிழலிடப்பட்டிருக்கு அப்போ இந்த மூன்று முக்கோணங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இப்போ மொத்த முக்கோணங்கள் ஒன்பது ஒன்பதில் எத்தனை கொடுத்துருக்குறோம் மூன்று அப்போ ஒன்பதில் மூன்றுங்கிறது பின்னமாக நம்ம அமைச்சிருக்கிறோம் இப்போ இந்த படத்தை பாருங்க இதில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து என்ன கொடுக்கணும் ஒன்று தான் கொடுக்கணும் ஐந்து பகுதிகள் சம பகுதிகள் ஒரு பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்போ நிலடப்பட்ட பகுதிகளை பின்னமாக குறிப்பிடும் போது எத்தனை பகுதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோ என்னது அது தொகுதியாக அமையும் மொத்த பகுதிகள் எண்ணிக்கை எத்தனை இருக்கோ அது பகுதியாக அமையும் ஐந்தில் ஒன்று அதே போல் மற்றும் ஒரு நிலிடப்பட்ட பகுதி மொத்த பகுதியத்தின ஒன்று இரண்டு மூன்று மூன்று சம பகுதிகளாக பிரிச்சிருக்கிறோம் ஒரு பகுதியும் நிலிடப்பட்டிருக்கு சரியாக ஷேடு பண்ணியிருக்கோம் என்னது மூன்றில் ஒன்று அப்போ பின்ன அமைப்பு எப்படி அமைக்கப்பட வேண்டும் எப்படி பிரிக்கப்பட வேண்டும் எப்படி பகுதி எப்படி தொகுதி என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம் பின்னங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வருது அப்படின்னு எப்படி வருது இன்றைக்கு காலையில் எழுந்திரிக்க எந்திரிச்சோன்னது மணியை பார்க்குறோம் எத்தனை ஏழு நாற்பது அடுத்து மூணேகால் அஞ்சரை இது மாதிரி என்ன ஒவ்வொரு வகையான மணி நம்ம சொல்கிறோம் இந்த மூன்றே கால் நான்கரை ஐந்தேகால் இந்த கால் அறை முக்கால் இதெல்லாம் என்னது அப்படின்னாக்கா பின்னங்கள் நம்மை அறியாமலேயே பின்னங்களை நாம் பயன்படுத்துகின்றோம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம வீட்டுக்கும் பள்ளிக்கு எவ்வளவு தூரம் அப்படின்னு சார் கேட்கும்போது என்னது ஒன்றரை கிலோமீட்டர் இரண்டரை கிலோமீட்டர் நம்ம சொல்லுவோம் அந்த ஒன்றரை இரண்டரை அப்படிங்கிறது அறை என்பது பின்னமைப்பு ஆகவே நம்ம பின்னங்களை பொறுத்தவரை நமது வாழ்க்கையை ஒவ்வொரு இடத்திலும் நாம் பயன்படுத்துகின்றோம் சமான பின்னங்கள் சமான பின்னங்களை பொறுத்தவரையும் ஏக சமம் என்ற வேர்டு வந்து நமக்கு நன்கு அறிமுகமானது சமம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு பின்ன அமைப்புக்கு சமமான இன்னொரு பின்ன இருந்தால் சமான பின்னம் ஒரு பின்னத்தின் சமான பின்னம் என்பது அதுக்கு நிகரான மதிப்பே உடையது அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒரு பின்னத்துடைய சமான பின்னத்தை எப்படி அமைக்கலாம் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பின்னத்தின் சமான பின்னம் கண்டறிய அப்பின்னத்தின் தொகுதி பகுதியை ஒரே எண்ணால் பெருக்க வேண்டும் நம்மளுடைய விருப்பப்படி எந்த எண்ணில் பெருக்கினாலும் அந்த பின்னத்தினுடைய சமான பின்னம் கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்கள் ஒன்று பை இரண்டு இதன் சமான பின்னம் இப்போ ஒன்று பை இரண்டு பெருக்கல் ரெண்டு பை இரண்டு என்னது தொகுதியையும் பகுதியையும் இரண்டால் பெருக்கியிருக்காங்க இப்போ ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நான்கு அப்போ ஒன்று பை ரெண்டின் சமான பின்னம் ரெண்டு பை நாலு இது போல இந்த ஒன்று பை ரெண்டு வேற எண்ணாலையும் பெருக்கலாம் ஒன்று பை ரெண்டு வேறு எண்ணாலையும் பெருக்கினாலும் சமான பின்னங்கள் அமையும் உதாரணமாக மூணு பை நாலின் மூன்று சமான பின்னங்களை காண்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் மூன்று பை நாளின் மூன்று சமான பின்னம் சமான பின்னம் என்பது தொகுதியையும் பகுதியையும் ஒரே எண்ணால் பெருக்கினால் கிடைப்பது இன்னும் சொல்லப்போனால் அப்படி கிடைக்கும்போது அந்த விடையை எளிமைப்படுத்தினா நாம் என்ன கொடுத்தோமோ அந்த பண் பின்னம் நமக்கு திரும்பவும் கிடைக்கும் பாருங்கள் மூணு பை நாலு பெருக்கல் தொகுதியை இரண்டால் பெருக்கிறோம் பகுதியை இரண்டால் பெருக்கிறோம் மூணு இரண்டு ஆறு நான்கு இரண்டு எட்டு என்னது மூணு பை நாலின் ஒரு சமான பின்னம் ஆறு பை எட்டு இந்த ஆறை எட்டையும் எளிமைப்படுத்தினா திரும்ப அந்த மூணு பை நாலு நமக்கு கிடைக்கும் அடுத்து மூணு பை நான்கின் இரண்டாவது சமான பின்னம் பாருங்கள் இப்போ மேலே வந்து ஃபஸ்ட்டு இரண்டால் பெருக்கிட்டோம் அடுத்து மூன்றால் பெருக்கிறோம் தொகுதியை பகுதியும் மூன்றால் பெருக்கிறோம் மூணு மூணு ஒன்பது நான் மூணு பன்னிரெண்டு அப்படினது மூணு பை நாலின் இரண்டாவது சமான பின்னம் ஒன்பது பை பன்னிரெண்டு அடுத்து மூன்று பை நான்கின் சமான பின்னம் தொகுதியின் பகுதியும் நான்கால் பெருக்கிறோம் முன்னாங்கு பன்னிரெண்டு நான்கு பதினாறு ஏன் சார் ரெண்டு மூணு நாள் தான் பெருக்கணுமா அப்படின்னு கிடையாது எந்த எண் நாள் பெருக்கினாலும் அதனுடைய சமான பின்னம் கிடைக்கும் தொகுதியின் பகுதி ஒரே எண்ணால் பெருக்க வேண்டும் அதுதான் எனது சமான பின்னத்தினுடைய விளக்கம் இப்போ மூணு பை நாலின் மூன்று சமான பின்னம் ஆறு பை எட்டு ஒன்பது பை பனிரெண்டு பனிரெண்டு பை பதினாறு அதே போல் இரண்டு பை ஏழின் மூன்று சமான பின்னம் காண்க அதே போல் தான் இரண்டு பை ஏழு பெருக்கல் ரெண்டு பை ரெண்டு இரண்டு நாலு ஏழு ரெண்டு பதினான்கு அடுத்து இரண்டு பை ஏழின் இரண்டாவது சமான பின்னம் பெருக்கல் மூணு பை மூணு இரு மூணு ஆறு ஏழு மூணு இருபத்தி ஒன்று அடுத்து மூன்றாவது சமான பின்னம் ரெண்டு பை ஏழு பெருக்கள் நாலு பை நாலு இரு நான்கு எட்டு ஏழு நான்கு இருபத்தி எட்டு அப்போ ரெண்டு பை ஏழின் சமான பின்னம் நாலு பை பதினான்கு ஆறு பை இருபத்தி ஒன்று எட்டு பை இருபத்தி எட்டு இப்போ சமான பின்னங்களை நாம் அமைத்ததில் சில பயிற்சிகள் சமான பின்னங்களில் விடுபட்ட எண்களை காண்க இப்போ மூணு பை ஐந்து ஈக்குவல் டு ஒன்பது பை டேஷ் இந்த டேஷ்ல வந்து எந்த எண் போட்டால் அது மூணு பை ஐந்தினுடைய சமான பின்னமாக அமையும் இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் தொகுதியையும் பகுதியும் ஒரே எண்ணால் பெருக்கினால் சமான பின்னம் கிடைக்கும் இப்போ இடதுபுறம் மூணு பை ஐந்து கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ இந்த மூணு பை ஐந்தை ஈக்குவல் டு வலதுபுறம் வந்து என்னது சமான பின்னம் அமையும் மூணோட எந்த எண்ணை பெருக்கினால் ஒன்பது கிடைக்குமோ அதே எண்ணை பகுதியோடு பெருக்கி விடையை போடலாம் பாருங்க மூணு பை ஐந்து ஈக்குவல் டு ஒன்பது பை டேஷ் அப்போ மூணு இண்டு மூணு ஒன்பது அடுத்து பகுதியானது மூன்றால் பெருக்கி இருக்காங்க அதானது பகுதியும் ஐந்து பெருக்கள் மூன்று பதினைந்து நாம் அமைக்கலாம் அடுத்து டேஷ் பை ஏழு ஈக்குவல் டு பதினாறு பை இருபத்தி எட்டு ஏற்கனவே இடதுபுறம் வந்து தெளிவாக விடை தெரிந்தது வலதுபுறம் கண்டுபிடிச்சோம் வலதுபுறம் விடை இருக்குது இடதுபுறம் கண்டுபிடிக்கணும் இதுலேயும் அதே தான் டேஷ் ஈக்குவல் டு பதினாறு அப்போ இது எந்த எண்ணை எந்த எண்ணால் பெருக்குனா பதினாறு கிடைக்கும் தெரியாது அடுத்து கீழே பாருங்கள் பகுதி ஏழு ஏழோட எதை பெருக்குனால் இருபத்தெட்டு கிடைக்குங்கிறத நாம் எளிமையாக கண்டுபிடிக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அந்த இருபத்தி எட்டை ஏழால் வகுத்தாலும் அதனுடைய தீர்வு கிடைக்கும் இப்போ ஏழோட எதை பெருக்குன்னா இருபத்தெட்டு ஏழு நாலு இருபத்தி எட்டு அப்போ ஏழு எண் எண்ணெய் நான்கால் பெருக்கி பகுதி வந்திருக்கு அப்போ மேலே உள்ள எண்ணெய் நாலால் தான் பெருக்கணும் எந்த எண்ணெய் பெருக்கணும் இப்போ நாலோட எதை பெருக்குன்னா பதினாறு வருங்கிறது நமக்கு தெரியும் நாலு என்று நாலு பதினாறு ஆகவே சமான பின்னங்களில் விடுபட்ட எண்களை காண்க அப்படின்னு பயிற்சி கொடுத்த எனது அந்த எண் எந்த எண்ணோடு பெருக்கினால் அந்த தீர்வு கிடைக்கும் என்பதை நாம் கண்டறிய வேண்டும் அடுத்து வேற்றின பின்னங்களை ஒப்பிடுதல் வேற்றின பின்னங்கள்னா ஃபஸ்ட் என்னன்னு தெரியணும் ஓரின பின்னம் வேற்றின பின்னம் இரண்டு வகையான பின்னங்கள் நமக்கு இருக்கு பாருங்க ஓரின பின்னம் என்பது ஒரே பகுதிகளை கொண்ட பின்னங்கள் ஆகும் வேற்றின பின்னம் என்பது பகுதிகள் வெவ்வேறாக உடைய பின்னங்கள் வேற்றின பின்னங்கள் ஆகும் உதாரணமாக ஒரே பகுதிகளைக் கொண்ட பின்னங்கள் ஒன்பது பை பத்து ஏழு பை பத்து இரண்டு அமைப்புகளையும் பத்து என்பது பகுதி ஆகவே எனது இவை ஓரின பின்னங்கள் அடுத்து இரண்டு பை பதினைந்து ஆறு பை பதினைந்து இரண்டு பின்னங்களிலும் பதினைந்து என்பது பகுதி பொதுவான பகுதி ஆகவே இவை இரண்டும் ஓரின பின்னங்கள் ஆகும் அதே போல் வேற்றின பின்னம் வெவ்வேறு உடைய பின்னங்கள் வேற்றின பின்னங்கள் நம்ம சொல்லிட்டோம் அவனது ஒன்பது பை பத்து பதிமூணு பை இருபது முதல் பின்னத்தின் பகுதி பத்து இரண்டாவது பின்னத்தில் பகுதி இருபது அப்பகுதியில் வெவ்வேறாக அமைந்திருப்பதால் இவை வேற்றின பின்னம் ஆகும் இப்போ வேற்றின பின்னங்களை எப்படி ஒப்பிடுவது ஒன்பது பை பத்து பதிமூணு பை இருபது இந்த இரண்டு பின்னங்களை எப்படி ஒப்பிடுவது எது பெருசு எது சிரிசு நம்ம எடுத்து பார்த்தோன்னே சொல்லிடலாம் முடியுமா கண்டிப்பாக முடியாது பத்தில் ஒன்பது அப்படின்னது பத்துக்கு ஒன்பது அப்படின்னா ஒன்று தான் குறைவு இருபதில் பதிமூணு ஏழு குறைவு அப்போ ஒன்று தான் குறைவுங்கிறது பெருசாக ஏழு தான் குறைவுங்கிறது பெருசாக ஒரு குழப்பம் ஏற்படும் ஆகவே என்னது இந்த வேற்றின பின்னங்களை ஒப்பிடும்போது நாம் என்ன செய்யணும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வேற்றின பின்னங்களை ஒப்பிட நாம் முதலில் அவற்றை ஓரின பின்னங்களாக மாற்ற வேண்டும் இந்த ஓரின பின்னங்கள் கொடுக்கப்பட்ட பின்னங்களின் சமான பின்னங்களாக அமையும் ஓரின பின்னங்களின் பகுதிகளானது கொடுக்கப்பட்ட வேற்றின பின்னப் பகுதிகளின் மீச்சிறு பொது மடங்கு ஆகும் இப்போ வேறின பின்னங்களை எப்படி ஒப்பிடலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட வேற்றின பின்னங்களை ஓரின பின்னங்களாக மாற்றும் முறையை எளிமையாக்குவதற்கு இந்த பகுதிகளுடைய மீச்சிறு பொது மடங்கினை கண்டுபிடித்தாலே போதும் ஒன்பது பை பத்து பதிமூணு பை இருபது இப்போ பத்து என்பதும் இருபது என்பது வெவ்வேறு பகுதிகளில் உடையது அப்போ இந்த என்னது இது ரெண்டையும் ஓரின பின்னங்களாக மாற்ற வேண்டும் இதனை எளிமைப்படுத்துவதற்கு என்ன சொல்லியிருக்கோம் மீச்சிறு பொது மடங்கு இப்போ பத்துக்கு இருபதுக்கு நம்ம ஏற்கனவே என்ன செய்வோம் பத்துக்கு அம்மா இருபது டானா வகுத்தல் போடுவோம் அதை விட எளிமையாக என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பத்து இருபது இரண்டில் எது பெரிய பகுதி இருபது சரியா அப்போ இந்த இருபது பத்தால் வகுப்படுமா வகுப்படும் ஆக என்ன செய்யலாம் இருபது தான் பொதுவான பகுதி அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் கொடுக்கப்பட்ட பகுதியில் எது பெருசோ அந்த பெரிய பகுதி மற்றொரு பின்னத்தினுடைய பகுதியால் வகுபட்டால் அந்த பெரிய பகுதி தான் மீச்சிறு பொது மடங்காக அமையும் ஆகவே என்னது இப்போ இருபது அடுத்து என்ன செய்யணும் இருபதுங்கிற பொதுவான பகுதியோட முதல் பின்னத்தோட பகுதி பத்து பத்தை வகுக்கணும் இருபது பத்தளவு அளவு ரெண்டு அப்போ என்னது இந்த ரெண்டை அதோட தொகுதியால் பெருக்கணும் இரு ஒம்பது பதினெட்டு அப்போ பதினெட்டு பை இருபது

பின்னங்களுடைய பகுதிகளை ஓரின பின்னமாக மாற்றி அதற்கு என்னது ஒப்பிட வேண்டும் இப்போது வேற்றின பின்னங்களுடைய பயிற்சியாக ஒரு வளைகோல் பந்து தொடர் போட்டியில் ஏ என்ற அணி ஆறு போட்டியில் விளையாடி ஐந்து போட்டிகளில் வெற்றி பெற்றது பி என்ற அணி ஐந்து போட்டியில் விளையாடி நான்கு போட்டிகளில் வெற்றி பெற்றது இந்த இரு அணிகளும் இவ்விதமாக விளையாடி தொடர்ந்து விளையாடினால் எந்த அணி தொடர் போட்டியில் வெற்றி பெறும் என்பதை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் ஏ என்று அணி பி என்று அணி ஏ என்ற அணி ஆறு போட்டிகளில் விளையாடி ஐந்து போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது பி என்ற அணி ஐந்து போட்டியில் விளையாடி நான்கு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது இப்போ இந்த ரெண்டு அணிகள்லையும் இதே மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருந்தால் எந்த அணி வந்து ஜெயிக்கும்னு கேட்குறாங்க இப்போ ஐந்து பை ஆறு நாலு பை ஐந்து இரண்டு பின்னங்களுடைய பகுதி எப்படி இருக்குது வெவ்வேறாக இருக்குதாக வேற்றின பின்னங்கள் ஆகவே அஞ்சு பை ஆறு நாலு பை ஐந்து ஐந்து பை ஆறு நாலு பை ஐந்து இதில் எது பெரிய எது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஐந்து பை ஆறின் சமான பின்னங்கள் பாருங்கள் ஐந்து பை ஆறு ஈக்வல் டு பத்து பை பன்னிரெண்டு பதினைந்து பை பதினெட்டு இருபது பை இருபத்தி நாலு இருபத்தைந்து பை முப்பது நாலு பை ஐந்தின் சமான பின்னங்கள் நாலு பை ஐந்து ஈக்வல் டு எட்டு பை பத்து பன்னிரெண்டு பை பதினைந்து இருபது பை இருபத்தைந்து இருபத்தி நாலு பை முப்பது இப்போ இந்த இரண்டு பின்னங்களுடைய சமான பின்னங்களில் பொதுவான பகுதி அதாவது இரண்டு பின்னங்களை வரக்கூடிய பொதுவான பகுதி எதுன்னு பார்த்தா முப்பது பாரு இருபத்தஞ்சு பை முப்பது அடுத்த பின்னத்தில் இருபத்தி நாலு பை முப்பது இந்த இரண்டு பின்னங்கள்லையும் பொதுவான பகுதிகளானது முப்பது வந்திருக்காக எனது ஓரின பின்னங்களாக மாற்றி இருக்கிறோம் இப்போ முப்பதில் இருபத்தைந்து முப்பதில் இருபத்தி நாலு இப்போ நம்ம எது எளியாக கண்டுபிடிக்க முடியும் எது பெருசு இருபத்தி ஐந்து அப்போ இருபத்தி ஐந்து பை முப்பது கிரேட்டர் தென் இருபத்தி நான்கு பை முப்பது ஆகவே எனது எந்த அணி வெற்றி பெறுது முப்பது இருபத்தைந்து ஆறு ஏ ஏ என்ற அணி வெற்றி பெறுது அதே போல வினோதா செந்தமிழ் மற்றும் முகிலரசி ஆகியோர் நீர் நிரப்பும் போட்டியில் பங்கேற்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் முப்பது வினாடிக்குள் நீர் நிரப்ப வேண்டி சம கொள்ளளவை கொண்ட புட்டிகள் வழங்கப்பட்டன வினோதா தன் புட்டியில் ஒன் பை டூ பகுதியும் செந்தமிழ் தன் புட்டியில் மூணு பை நாலு பகுதியும் முகிலரசி தன் புட்டியில் ஒன்று பை நாலு பகுதியும் நிரப்பினார்கள் எனில் முதலாவது இரண்டாவது மூன்றாவது பரிசு யாருக்கு கிடைக்கும் கவனிங்க மூணு பேர் போட்டியில் கலந்துக்கிறாங்க வினோதா செந்தமிழ் மகிலரசி வினோதாவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன்று பை இரண்டு செந்தமிழ் மூணு பை நான்கு முகிலரசி ஒன்று பை நான்கு இப்போ மூன்று பின்னங்கள் கொடுத்துரு ஒன்று பை இரண்டு மூணு பை நான்கு ஒன்று பை நான்கு இதில் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட்னு கண்டுபிடிக்கணும் இப்போ ஒன்று பை இரண்டு இப்போ மூன்று பின்னங்களை பார்க்கும்போது இதோடய பகுதி இரண்டு நான்கு நான்கு இந்த இரண்டு பகுதிகளும் ஒரே என்ன இருக்கும் அப்போ என்ன செய்யலாம் இந்த ப பின்னத்தை மட்டும் நாம் சமான பின்னமாக மாற்றினா மாற்ற முடியும் ஒன்று பை இரண்டு மூணு பை நான்கு ஒன்று பை நான்கு இங்கே உள்ள பகுதி என்னது நான்கு ஆகவே இந்த ஒன்று பை இரண்டை இந்த இரண்டை நான்காக மாற்றக்கூடிய பகுதி வந்துச்சுன்னா என்னது தீர்வு காண முடியும் ஒன்று பை இரண்டு இரண்டை எதால் பெருக்கணும் நான்கு கிடைக்கும் பார்க்கணும் இந்த பகுதி கிடைக்கும் இரண்டை இரண்டால் பெருக்கினால் நான்கு கிடைக்கும் பகுதி என்ன பெருக்கணுமோ அதே தான் தொகுதியும் பெருக்கணும் அப்போ ஓரண்டு ரெண்டு இரண்டு நான்கு அப்போ வினோதானுடைய பங்கு ரெண்டு பை நாலுக்கு சமம் ஒன்று பை ரெண்டுனுடைய சமான பின்னம் ரெண்டு பை நான்கு ஆகவே வினோதா இரண்டு பை நாலு செந்தமிழ் மூணு பை நாலு முகிலரசி ஒன்று பை நாலு ரெண்டு பை நாலு மூணு பை நாலு ஒன்று பை நாலு மூன்றிலையும் சமமான பகுதி கிடைச்சிருச்சு கிடைக்கும்போது நாலில் இரண்டு பங்கு நாலில் மூன்று பங்கு நாலில் ஒரு பங்கு எது பெருசு நாலில் மூன்று தான் பெருசு ஆகவே மூணு பை நாலு யார் செந்தமிழ் அப்போ செந்தமிழ் முதல் பரிசு அடுத்து நாலில் இரண்டு பங்கு யார் வினோதா வினோதா இரண்டாம் பரிசு மீதி உள்ள உயிலரசி மூன்றாம் பரிசுங்கிறத நாம் முடிவு பண்ண முடியும் அடுத்து பாருங்கள் ஏறு வரிசையில் அமைக்க இப்போ மூன்று பின்னங்கள் கொடுத்துருக்காங்க இரண்டு பை மூணு ஒன்று பை ஆறு நாலு பை ஒன்பது இந்த மூன்று பின்னங்களில் எது பெரிய பின்னமோ ஏறு வரிசை என்பது என்ன சிறியதிலிருந்து பெரியதை நோக்கி செல்வது இப்போ மூன்று பின்னங்களை எது சிறிய பின்னம் எது பெரிய பின்னம் எப்படி நாம் அமைப்பது அது என்னது இயற்கையாக சொன்ன மாதிரியானது ரெண்டு பை மூணு ஒன்று பை ஆறு நாலு பை ஒன்பது மூன்றுக்கு சமான பின்னங்களை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த சமான பின்னங்களை எப்படி அமைக்கணும் தொகுதியும் பகுதியும் ஒரே என்னால் பெருக்கினால் இந்த சமான பின்னம் கிடைக்கும் அந்த அடிப்படையில் ரெண்டு பை மூணின் சமான பின்னம் நாலு பை ஆறு ஆறு பை ஒன்பது எட்டு பை பன்னிரெண்டு பத்து பை பதினைந்து பனிரெண்டு பை பதினெட்டு அடுத்து இரண்டாவது பின்னம் ஒன்று பை ஆறின் சமான பின்னம் இரண்டு பை பன்னிரெண்டு மூன்று பை பதினெட்டு நான்கு பை இருபத்தி நான்கு அடுத்து மூன்றாவது பின்னம் நாலு பை ஒன்பதின் சமான பின்னம் எட்டு பை பதினெட்டு பன்னிரெண்டு பை இருபத்தி ஏழு பதினாறு பை முப்பத்தி ஆறு இப்போ இந்த மூன்று பின்னங்களையும் பொதுவான பகுதிகள் மூன்று பின்னங்களை வரக்கூடிய பின்னங்களில் பொதுவான பகுதி எது வருது ரெண்டு பை மூணின் சமான பின்னம் அதில் பனிரெண்டு பை பதினெட்டு பொதுவான பகுதியுடைய பின்னம் வருது அடுத்து ஒன்று பை ஆறில் எது வருது மூணு பை பதினெட்டு நாலு பை ஒன்பதில் எது வருது எட்டு பை பதினெட்டு அப்போ அந்த பதினெட்டுங்கிற பொதுவான பகுதியுடைய மூன்று ஓரின பின்னங்கள் நமக்கு கிடைக்கும் சரியா இப்போ ரெண்டு பை மூணு ஒன்று பை ஆறு நாலு பை ஒன்பது இப்போ இந்த மூன்று பின்னங்களையும் ஏறு நாம் எளிமையாக அமைக்க முடியும் பாரு முதல்ல பன்னிரெண்டு பை பதினெட்டு மூணு பை பதினெட்டு எட்டு பை பதினெட்டு சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணை நோக்கி போகணும் அப்போ என்னது சிறிய எண் மூன்று அப்போ மூணு பை பதினெட்டு லஸ்தன் எட்டு பை பதினெட்டு லஸ்தன் பன்னெண்டு பை பதினெட்டு ஆகவே ரெண்டு பை மூணு ஒன்று பை ஆறு நாலு பை ஒன்பது இதனுடைய ஏறு வரிசை மூணு பை பதினெட்டு லெஸ்தன் எட்டு பை பதினெட்டு பன்னெண்டு பை பதினெட்டு சொல்லிட்டோம் இப்போ மூணு பை பதினெட்டு எதோட கம்பேரிசன் ஆகுது ஒன்று பை ஆறுடைய பின்னம் மூணு பை பதினெட்டுங்கிறது ஒன்று பை ஆறு தான் அந்த பின் அமைப்பு அடுத்து எட்டு பை பதினெட்டு எட்டு பை பதினெட்டு வருது நாலு பை ஒன்பது பன்னிரெண்டு பை பதினெட்டு ரெண்டு பை மூணு இந்த பின்னங்களை நம்ம அமைக்கணும் ஒன்று பை ஆறு நாலு பை ஒன்பது ரெண்டு பை மூணு இந்த அமைப்பில் ஏறு வரிசை நாம் அமைக்க வேண்டும் இதே போல் இந்த பயிற்சியில் நம்ம செஞ்சு பார்க்குறோம் இவற்றை முயல்க மூணு பை ஐந்து ஒன்பது பை பத்து பதினொன்று பை பதினைந்து ஏறு வரிசையில் அமைக்க இப்போ நம்ம செஞ்ச பயிற்சி போல் என்னது ஐந்து பத்து பதினைந்து இப்போ மூணு பை ஐந்து ஒரு பின்னம் ஒன்பது பை பத்து பதினொன்று பை பதினைந்து மூன்று என்னது சமாள பின்னங்கள் கண்டுபிடிங்க சமாள பின்னங்கள் கண்டுபிடிச்சு எந்த பொதுவான பகுதி அந்த பொதுவான பகுதியுடைய மூன்று பின்னங்களை எழுதுங்க அதில் பெரியது சிறியதை வைத்து ஏறு வரிசை அமைக்கலாம் அடுத்து பாருங்கள் ஓரளவு பின்னங்களை ஒப்பிடுதல் இதனுடைய விளக்கம் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க ஒரு பின்னத்தின் தொகுதி ஒன்றாக இருப்பின் அப்பின்னம் ஓரளவு பின்னமாகும் தொகுதி வந்து ஒன்று என்ற எண் இருந்தால் ஓரளவு பின்னம் பகுதி எது வேணால் இருக்கலாம் பாருங்கள் ஒன்று பை ஏழு ஒன்று பை ஐந்து இப்போ ஓரளவு பின்னங்களில் சிறிய பகுதியை கொண்ட பின்னமே பெரிய பின்னம் இப்போ வேற்றின பின்னங்களுடைய கூட்டல் மற்றும் கழித்தல் செயல்பாடு வேற்றின பின்னங்களுடைய கூட்டல் பாருங்க வேற்றின பின்னங்களாக இருக்கு இப்போ ஒன்று பை என்னுடைய சமான பின்னங்களை ஒன்று பை ரெண்டு மேலையும் கீழேயும் ஒரே நாள் நாலு பகுதி இங்கே நாலு ஒன்று அப்படியே வச்சுக்கலாம் ஒன்று பை நாலு இது இதோட சமான பின்னங்கள் தான் அவ ஒன்று பை ரெண்டை வந்து ரெண்டு பை நாலுன்னு எழுதலாம் ஒன்று பை நாலு ஒன்று பை நாலுன்னு இருக்கும் இப்போ இது ரெண்டையும் கூட்டுறது ஈஸி ரெண்டு பை நாலு கூட்டல் ஒன்று பை நாலு பகுதி ரெண்டு என்னது ஓரின பின்னம் ஆகிடுச்சு அப்போ ரெண்டு ஒன்று மூணு பை நாலு வேற்றின பின்னணி எளிமைப்படுத்தி நம்ம கூட்ட முடியும் அடுத்து வேற்றின பின்னங்களுடைய கழித்தல் மூணு பை நாலு கழித்தல் ஒன்று பை இரண்டு இரண்டு வெவ்வேறு பகுதிகளுடைய வேற்றின பின்னங்கள் மூணு பை நாலுனுடைய சமான பின்னம் இப்போ இரண்டுக்கு பொதுவானது ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் பழைய கணக்கில் ஒன்று பை ரெண்டு சமான பின்னம் போட்டோம்ல ஒன்று பை ரெண்டு சமான பின்னம் ரெண்டு பை நாலு அப்போ என்னது மூணு பை நாலு ரெண்டு பை நாலு ரெண்டு சம பகுதிகளும் உடையது மூணு பை நாலு மூணு பை நாலு வச்சுக்கலாம் மூணு பை நாலு கழித்தல் ஒன்று பை ரெண்டு மூணு பை நாலு அப்படியே இருக்கும் இந்த ஒன்று பை ரெண்டு என்னது சமம் ரெண்டு பை நாலுக்கு சமம் அப்போ கழித்தல் செயல்பாடு பொதுவான பகுதி நாலு மூணில் ரெண்டு கழித்தோம்னா ஒன்று ஆக வேற்றின பின்ன கழித்தல் மூணு பை நாலு கழித்தல் ஒன்று பை ரெண்டு தீர்வு என்னது ஈக்குவல் டு ஒன்று பை நாலு இப்போ வேற்றின பிள்ளைங்களுடைய கூட்டலை வந்து குறுக்கு பெருக்கு முறையில் நம்ம செய்ய முடியும் பாருங்கள் ரெண்டு பை மூணு கூட்டல் மூணு பை ஐந்து கொடுக்கப்பட்டதில் ரெண்டு பை மூணு கூட்டல் மூணு பை ஐந்து பகுதி ரெண்டையும் அப்படியே பிரிக்குங்க மூணு இன்ட்டு ஐந்து முதல் பின்னத்தினுடைய பகுதியை இரண்டாவது தொகுதியோடு பெருக்கணும் மூணு இன்ட்டு மூணு இரண்டாவது பிணத்தினுடைய பகுதியை முதல் பின்னணத்தினுடைய தொகுதியோடு பெருக்கணும் ரெண்டு இன்று ஐந்து இப்போ பெருக்கப்பட்டது என்னது ஈரஞ்சு பத்து கூட்டல் செயல்பாடு மும்மூணு ஒன்பது கீழே மூணு இன்று அஞ்சு பதினஞ்சு இப்போ பத்தையும் ஒன்பதையும் கூட்டினா பத்தொன்பது பை பதினைந்து ஆகவே ரெண்டு பை மூணு மூணு பை ஐந்து என்னுடைய மதிப்பு பத்தொன்போது பை பதினைந்து இப்போ எடுத்துக்காட்டு எட்டு பேட்டரிய பின்னனுடைய கழித்தல் பாருங்கள் சுருக்கு கேப் மூணு பை நாலு கழித்தல் ஒன்று பை ரெண்டு இரண்டு வேற்றின பின்னங்கள் முதல் என்ன செஞ்சோம் பகுதி ரெண்டையும் பெருக்கிட்டோம் நாலு பெருக்கள் ரெண்டு முதல் பகுதியோட இரண்டாவது பின்னத்தினுடைய தொகுதியை பெருக்கணும் நாலு இன்ட்டு ஒன்று கழித்தல் செயல்பாடு இரண்டாவது பின்னத்தினுடைய பகுதியோடு முதல் பின்னத்தினுடைய தொகுதியை பெருக்கணும் ரெண்டு இன்ட்டு மூணு இப்போ பெருக்கிக்க இரு மூணு ஆறு கழித்தல் செயல்பாடு நாலு இன்று ஒன்று நாலு நாலு ரெண்டு எட்டு இப்போ ஆறுலேருந்து நாலு கழித்த அவ்வளவு ரெண்டு பை எட்டு இதை எளிமைப்படுத்துகிறோம் எளிமைப்படுத்தணும் என்னது ஒரே வாய்ப்பாட்டில் வகுப்படுமான்னு பார்க்குறோம் ரெண்டு வகுத்தல் ரெண்டு எட்டு வகுத்தல் ரெண்டு என்னது ஓரன் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ ஒன்று பை நாலு அப்போ மூணு பை நாலு கழித்தல் ஒன்று பை ரெண்டு அதனுடைய தீர்வு ஒன்று பை நான்கு இது வேற்றின பிள்ளைங்களுடைய கழித்தல் இப்போ வேற்றின பிள்ளைங்களை வந்து கூட்டல் பார்த்தோம் கழித்தல் பார்த்தோம் அடுத்து பாருங்கள் எடுத்துக்காட்டு ஒன்பது மூணு பை நாலு மற்றும் ரெண்டு பை ஏழுக்கான வேறுபாடு காணும் வேறுபாடு என்பது என்ன வேறுபாடு என்பது கழித்தல் செயல்பாடு ஆகவே மூணு பை நாலு கழித்தல் ரெண்டு பை ஏழு இதை வந்து இரண்டு முறையில் நம்ம தீர்வு காண முடியும் ஒன்று இரண்டு பின்னங்களுக்கு சமான பின்னங்களை கண்டுபிடிச்சி பொதுவான பின்னங்களை வைத்து கழிக்கலாம் இல்லை ஏற்கனவே நம்ம போட்ட மாதிரி இந்த குறுக்கு பெருக்க முறையிலேயே தீர்வு காணலாம் கவனி மூணு பை நாலு கழித்தல் ரெண்டு பை ஏழு குறுக்கு பெருக்க முடியது பகுதி ரெண்டையும் பெருக்கிக்கணும் அடுத்தனது முதல் பின்னத்தினுடைய பகுதியை இரண்டாவது பிணத்து தொகுதியோடு பெருக்கிறோம் நாலு பெருக்கல் இரண்டு கழித்தல் செயல்பாடு இரண்டாவது பின்னத்தினுடைய பகுதியை முதல் பெருக்க முதல் பின்னத்தினுடைய தொகுதியோடு பெருக்கோம் ஏழு மூணு இருபத்தி ஒன்று கழித்தல் நாலு ரெண்டு எட்டு நாலு ஏழு இருபத்தி எட்டு இப்போ இந்த அடுத்த என்னது மூணு பை நாலு கடித்தல் ரெண்டு பை ஏழு குறுக்கு பெருக்க முறையானது ஏழோடு மூணு பேருக்கிறோம் நாலோடு ரெண்டை பெருக்கிறோம் சரியா நாலு ரெண்டு எட்டு பகுதி அடுத்து ஏழு மூணு பிறகு ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தொன்று எட்டு பிரச்சினையளவு இருபத்தி ஒன்று எட்டு பிரச்சனையளவு பதிமூணு பை இருபத்தி எட்டு சரியா மூணு பை நாலு மற்றும் ரெண்டு பை ஏழு ஆகியவற்றை வேறுபாடு பதிமூணு பை இருபத்தி எட்டு இதுவரை பின்னங்கள்னால் என்ன பின்னங்களை பற்றி முழு விவரங்கள் சமான பின்னங்களை எப்படி அமைப்பது அதை எப்படி கண்டுபிடிப்பது பின்னங்களை எப்படி ஏறு வரிசையில் அமைப்பது என்பதெல்லாம் தெளிவாக கற்றுக்கொண்டோம் நிறைவாக மதிப்பீடு கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒரு பின்னத்தின் தொகுதி ஒன்றாக இருந்தால் டேஸ் பின்னமாகும் நம்ம இயக்க சொல்லி இருந்து ஓரளவு பின்னம் அடுத்து மூணு பை எட்டு மூணு பை ஐந்து எது பெரியது எது பெரியது எது சிறியது என்பதை கண்டுபிடிக்கணும் செய்யணும் அதனுடைய சமான பின்னங்களை வைத்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓரின பின்னங்களாக மாற்றியும் நாம் அமைக்க முடியும் அடுத்து ரெண்டு பை மூணு மூணு பை ஐந்து கூட்டுக இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பயிற்சியில் வேற்றின பின்னங்களை எப்படி கூட்டணும் குறுக்கு பேருக்கு முறையும் கூட்டலாம் ஓரின பின்னங்களை சமான பின்னங்களாக மாற்றியும் கூட்ட முடியும் ஆகவே இதை அனைத்தையும் தெளிவாக நம்ம பயிற்சியாக எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்